கோலா மீன் குழம்பு வந்து இந்த தேங்காய் பால்ல தான் வைக்க போறோம். சரி வச்சிடலாமா? வச்சிடலாம். இதுல புளித்தண்ணி வந்து ஊத்திக்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றணும் புளித்தண்ணி. ரொம்ப ஊற்றக்கூடாது. எவ்வளோ போட்டிருக்கீங்க புளி? சின்னோண்டு புளியாக தான் போட்டிருக்கோம். போட்டிருக்கோம் அந்த அளவு. சின்னோண்டு எலுமிச்சம்பழம் அளவு. அந்த அளவு தான் போகணும். ஒரு தேங்காய் பால் எடுத்துருக்கா. திக்காக ஒரு தேங்காய் பால் இது. இப்படி இதில் உப்பு மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். ஸ்பூன் அளவு, ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். அதனால 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். இந்த கோலா மீன் குழம்புக்கு வந்து வடகம் போடக்கூடாது, வெறும் வெந்தயம் தான் போடணும். வெந்தயம், வெங்காயம், தக்காளி போட்டு தான் வதக்கணும். வெந்தயம் பொரிக்கும். வெந்தயம் பொரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் வதக்கிடுச்சு, தக்காளி போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிடுச்சு, குழம்பு ஊற்றிப்போம். குழம்பு கொதிச்சோன்னா மீனை போடணும். கோலா மீன் வந்து இது வந்து தோலை உரிச்சு கழுவணும். தோல் உரிக்கலன்னு சொன்னா கரப்பா மாதிரி அரிக்கும் கையெல்லாம். பசங்க தோலை உரிச்சிட்டு போட்டு வச்சோம்னா அரிக்காது. தோலை உரிச்சு கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். இந்த மீனை இப்ப போட்டுரும். சரி போட்டுக்க. தேங்காய் பால் மீன் குழம்பு தானே? தேங்காய் பால் கோலா மீன் குழம்பு நல்லா இருக்கும். ஆனா தேங்காய் பால் கோலா மீன் குழம்பு குழம்பு கொதிச்சிருச்சு, இறச்சி இறக்கிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.